பண்றது இந்த மாடை வாங்கி மேய்ச்சிட்டு இருக்கேன் ஏண்டா நீ நல்லா படிக்கிற பையனா ஏன் இப்ப மாடு ஏண்டி கேக்குற சரி விடு நான் போய் ஏய் இரு 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 சொல்றா

அட மாமாரி பட்டாசு கொண்டாந்து வீதி வீடா விட்டீங்கன்னா பசங்க நாங்க இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு பட்டாசு விக்கே தானே போறே நானோ சூப்பர் ஐடியா கடச்சிருக்கு இன்னைக்கு எப்படியாவது நாம பட்டாசை வாங்கி விற்ற வேண்டியதுதான் குமாரி நீ சரியான ஆளா இருக்கியே ஆமாண்டா நான் என் அம்மா கிட்ட பொட்டுவடி தர ஒரு அப்ப தான் இருக்கும் பட்டாசு வங்கலியோ பட்டாசு 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 வங்கலியோ பட்டாசு பட்டாசு இன்றைய இன்றைய இன்றி பட்டாசு நானும் பிக்க ஆரம்பிச்சிட்டேன் தீபாவளி வரப்போகுது பட்டாசு வெடிக்க ரெடியாகுங்க பட்டாசெல்லாம் வாங்கி வச்சிட்டு நீங்க ஒன்னொன்னத்தான் வெடிச்சு பாருங்க இன்றே 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 தான் நானும் தீபாவளி பட்டாஸ் விற்கிறேன் வாங்க பசங்களா வாங்க தீபாவளிக்கு முன்னாடியே சிறப்பு பட்டாசை வெடிச்சு தீபாவளி வர வைப்போம் என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கு ஏதோ விற்க ஆரம்பிச்சிட்டா போல உங்களுக்கு ஒரு வேலை இல்ல எதையாவது கொண்டாந்து வித்திக்கிட்டே இருப்பா நீலாம்பரி நீலாம்பரி அக்கா என்ன ராணி கண்ண இவ்வளவு பர்த்தியா ஒருத்தி உட்கார்ந்துட்டு உங்களுக்கு கண்ணு தெரியாம நீலாம்பரிய போய் தேடுதியா வாங்க ராணி அக்கா வாங்க என்ன இவ்வளவு குசு குசுன்னு பேசிக்கிறாள் என்னவா இருக்கும் என்ன மகேஸ்வரி நீ பின்னாலே வந்துட்ட போல ஆமாக்கா நான் கிட்ட பீடி தரணும் நீலாம்பரியக்கா அதான் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் உனக்கு மாதிரி தரணும் எனக்கும் தான் தரணும் அதான் நானும் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் ஆஹா ரெண்டு பேர் இப்படி மொத்தமா வந்து கெட்டன யாருக்கு கொடுக்கறது அது கிடக்கட்டும் சின்ன பொண்ணு ஏதோ கூடையில வச்சுட்டு உட்காந்துருக்கா என்னக்காது தெரியலடி நானும் போய் பார்க்கல பொருள் முதல்ல பீடியை வாங்கிட்டு போய் பார்க்கலாம்னு நினைச்சேன் பீடி கிடக்கிறதுக்கா பீடி போய் கிட்டத்துல போய் பார்த்துட்டு வந்துருவோமே அதுக்காக பீடிய வாங்க போவேன் மட்டும் நினைச்சிருக்கீ என்ன இன்னைக்கு வட்டி பிடியோட சேர்த்து வாங்கிட்டு தான் போவேன் ஏக்கா எனக்கு நாலு கட்டு பீடி தரமே சுத்திட்டீங்களாக்கா சின்ன பொண்ணு என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்க மொத்தமே நாலு கட்டு தாண்டி சுத்தி இருக்கேன் உனக்கு தந்துடுறவா இல்ல அவளுக்கு தர்றையா அப்ப எனக்கு பாதி அவியல் பாதியா கொடுங்க அதுவும் சரதாண்டி வா கிராக்கரசி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் நீயே ஒரு கிராக்கு தானே வாடி மகேஷரி என்ன பார்த்தா உனக்கு இருக்கு மாதிரியே தெரியுது பட்டாசு வேணுமா பட்டாசு என்னது பட்டாசா என்னடி இப்பவே பட்டாசு விற்க ஆரம்பிச்சிட்ட இக்க அதான் தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு ஆனா சின்ன பொண்ணு வழக்கம் மாதிரி பெருசா பட்டாசு கடை போட்டுவ நான்லாம் போன வருஷம் உங்க மொத்தமா பாக்ஸ் வாங்கிட்டு போனமே இன்னைக்கு என்ன மொத்தமே கூடைல அள்ளிட்டு வந்திருக்க குப்பை இல்லற மாதிரி அதுவா மகேஸ்வரி வேற ஒண்ணு இல்ல பட்டாசு வந்து வியாழக்கிழமைக்கு ஆர்டர் போட்டுருக்கேன் வியாழக்கிழமை நான் கடையை போட்டுருவேன் ஆனா இன்னைக்கு சாம்பிள் அனுப்பியிருக்காங்க என்னடி சொல்ற ஏன் இவ்வளவு கொடுத்துருக்காங்களா சாம்பிள் ஒண்ணு சும்மா அனுப்பலக்கா இதுக்கும் காசு உண்டு எல்லா படியிலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நம்ம பார்த்து ஆர்டர் போட்டுக்கணும் இதுக்கும் சேர்த்து காசு வாங்கிடுவாங்க சின்ன பொண்ணு சும்மா பீலா விடாத சாம்பிளுக்கெல்லாம் யாரும் காசு வாங்க மாட்டாங்க இப்போ பட்டாசு விக்கிற ரேட்ல உனக்கு இவ்வளவு பட்டாசு சும்மா தரங்களாக்கும் ஆமா இதெல்லாம் என்ன ரேட் வித்துட்டு இருக்க சிவகாசியில நமக்கு தெரிஞ்ச சித்தப்பா இருக்காரு அவர் நமக்கு மொத்தமா அனுப்பி வச்சிருவாரு அதனால ரேட் எல்லாம் கம்மி தான் வாங்கி பாத்து எடுங்க சின்ன பொண்ணு நல்ல சத்தமா வெட்டிக்கிற மாதிரி ஒரு வெடி இருக்கா நாட்டு வெடி உண்டு இருக்கு வேணுமா அத உன் வீட்டுல வச்சு நீயே வெட்டிச்சு கொடி இருக்கிற வெடிய பாத்து வாங்குங்களேன் எப்படி அடுத்த வாரம் வாங்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒண்ணு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த பிள்ளைங்க வெடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு

மின்னெல்லாம் நாங்கள் அந்த பாம்பு மாத்திரை வாங்கி ஆசாசியா பொறுத்துவோம் அது கரிகரியா வரும் பத்துக்க இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பா வாங்கணும் இன்னும் அதே கப்பட்டுக்கிட்டு இருக்கியே சரவடி ஒரு தௌசண்ட் வாழா வாங்கி போடுவீங்களா ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா மாதிரி வருமாடி அத மாதிரி எத்தனை மாடல் மாடல் வெடி வந்தாலும் அந்த பாம்பு மாத்திர மாதிரி வராதுடி சரிய சரிய சொன்னீங்கடா சின்ன பொண்ணே எனக்கு நாலு தரச்சக்கரமும் ரெண்டு கம்பி மத்தாம குடுடி எனக்கு ரெண்டு வெடி குண்டும் அப்புறம் நாலு ராக்கெட்டும் குடுடி லட்சுமி வெடி இருக்கு சரஸ்வதி இருக்கு பிஜிலி வெடி இருக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாமா ஓலப்பட்டாசு இருக்க ஓலப்பட்டதுக்கு உன் வாயில பொருத்தி போடையா இருந்தா இருக்கு நீ இல்லன்னா இல்லன்னு என்கிட்ட எல்லா விதமான பட்டாசு இருக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து வாங்கிட்டு போங்க இப்ப ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்தா பசாம தீபாவளிக்கு இப்படியே வாங்கிடலாம் பாத்தேன் ஐயோ ரணிகா இதெல்லாம் ஒன்னொன்னு நாலு அஞ்சு தான் இருக்கும் தீபாவளிக்கு நான் கடை போடுவேன் அப்ப நீங்க நிறைய பார்த்து வாங்கிக்கோங்கக்கா அது சரி எனக்கு வேணுங்க பட்டாசா முதல்ல நான் பார்த்து எடுத்துக்கிறேன் சின்ன பொண்ணு நான் இவ்வளவு எடுத்திருக்கேன் இது என்ன ரேட் வரும்

ஹம் இந்த ரெண்டு அடி கொண்டே என் மகா போட மாட்டா என் வீட்டுக்கார ஆசையா போடுவாரு ஒன்னு ரெண்டு அதான் வாங்கிட்டு போறேன் அவன் இந்த ராக்கெட்டும் சோழ புரியும் தான் போடுவாடி சாம்பிள் பாக்ஸ்ல பொட்டுவடி வரல தீபாவளிக்கான கண்டிப்பா ஆர்டர் போட்டுருதேன் சரி சரி நான் அவகிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன் ஆனா தீபாவளிக்கு மறக்காம பொட்டு வடி வாங்கிடு எல்லாரும் வாங்கிட்டாங்க நாமளும் இந்த ரெண்ட வாங்கிடுவோம் சின்ன பொண்ணே நான் இந்த சர்ற வட்டி எடுத்திருக்கேன் சர்ற வட்டி சர நாற்பது ரூபாய் முப்பத்தஞ்சு தான் தருவேன் ஓகே ஓகே தீபாவளிக்கு மொத்தமா வாங்குவீங்கன்னு நம்பி குறைக்கிறேன் டேய் பாட்டி அடசிவினே நாம போட்ட பிளான் படி சின்ன பொண்ணு யாவாரத்துக்கு யாவாரம் ஆச்சு நமக்கு பட்டாசுக்கு பட்டாசும் ஆச்சு ஒரே கல்லல ரெண்டு மாங்கா फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தீபாவளி 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 நீதானே சுறாவளி நான் தானே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்